இந்த சண்டே சீரீஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டுனா, நம்ம கொலினர்ஜிக் பிளாக்கிங் ஏஜென்ட் இந்த டாபிக் தான் வந்து பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி கொலினர்ஜிக் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் டாபிக் பார்த்தாச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டேக்கோயின் கார்போ கால்பெத்தனோ கால் அதெல்லாம் பார்த்தாச்சு. அதே மாதிரி நியோஸ்டிக்மைன் பைரடோஸ்டிக்மைன் இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தாச்சு. ஒரு தடவை நீங்கள் ரீகால் பண்ணி எழுதி பார்த்துருங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து மெமரைஸ் ஆகிருக்கும். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலினர்ஜிக் பிளாக்கிங் ஏஜென்ட் இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலாக வந்து இதுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக வந்து இருக்கும். இதில் வந்து அசிட்டின் கொலின் வேலையை பார்க்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து வேலையை பார்க்கறது அந்த கொலினர்ஜிக் பிளாக்கிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இந்த கொலினர்ஜிக் பிளாக்கிங் ஏஜென்ட்லாம் இந்த டாபிக்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் அஞ்சு ட்ரக்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இப்போ வாங்க ஒவ்வொன்றா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் அதோட மோட் ஆஃப் ஆக்ஷன் மெடிக்கல் யூஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ இந்த அஞ்சு ட்ரக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த அஞ்சு ட்ரக்ஸோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த அஞ்சு ட்ரக் என்ன அப்படின்னு சொல்லிங்கன்னா அட்ரோபின், இட்ராபோனியம் ப்ரோமைட், ஹோமோட்ரோபின், ஹையோசாக்கமைட், ஸ்கோபாலமைட். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது ஹையோசைன் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நீங்கள் நல்லா பார்த்து கவனிச்சிங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு அட்ரோபின்ங்கிறது இது வந்து ஒரு ட்ரோபின். அதே மாதிரி இட்ராட்ரோபியம் ப்ரோமைட் அப்படிங்கிறது இது ஒரு அட்ரோபியம். அதே மாதிரி ஹோமோட்ரோபின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரோபின். இது மொத்தம் பார்த்தீங்கன்னா மூணு ட்ரோபின். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர்ல வந்து கொஞ்சம் சிமிலராக வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா அமைட். இது வந்து பார்த்தீங்கன்னா அமைடு குரூப். ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் சிமிலராக வரும். ஸோ பேசிக்காக நீங்கள் அட்ரோபினோட ஸ்ட்ரக்சர் ஞாபகம், இது வந்து ஈஸியாக எல்லாமே ஞாபகம். ஸோ வந்து நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக அட்ரோபினோட ஸ்ட்ரக்சர் வந்து கவனிங்க. நம்ம வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு அட்ரோபினோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்துடலாம். அட்ரோபினோட ஸ்ட்ரக்சர் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஒரு ரெண்டு சி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு கார்பன் வந்து இந்த கார்பன்லேருந்து ஹைட்ரஜன் வந்து பைண்ட் ஆகிருக்கும். அப்புறம் இந்த ஹைட்ரஜனோட ஒரு பென்சின் வந்து பைண்ட் ஆகிருக்கும். பென்சின் இதை வந்து ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோம். இந்த கார்பன் வந்து இந்த கார்பனோட ஒரு CH2OH ஒரு மீத்தேன் குரூப் வந்து பைண்ட் ஆகிருக்கும். இது வந்து காமனாக எல்லாத்துக்குமே வரும். இதோட ஒரு டபுள் பாண்ட் ஓ பைண்ட் ஆகிருக்கும், ஒரு சிங்கிள் பாண்ட் ஓ வந்து பைண்ட் ஆகிருக்கும். இவனோட ரெண்டு கார்பன், இந்த கார்பனோட ஒரு ஹைட்ரஜன் CH2OH, அப்புறம் அதோட ஒரு பென்சின் கார்பன் பார்த்தீங்கன்னா நாலு வேலன்சி வந்து கிடைச்சிச்சு. இந்த கார்பனோட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டபுள் பாண்ட் ஆக்சிஜன், இதோட இங்கே ஒரு ஆக்சிஜன் தேர்டு, இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன் பாண்ட் கிடைச்சிச்சு. இப்போ இந்த ஆக்சிஜனோட என்ன பைண்ட் ஆகிருக்கும், இதுதான் வந்து அட்ரோபினோட அட்ரோபினுக்கு வந்து மெயின் ஸ்ட்ரக்சர். இந்த ஆக்சிஜனோட என்ன பைண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாக பென்சின் ரிங் வரைகிற மாதிரியே நம்ம வந்து வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிக்கிட்டு இந்த இடத்துல நம்ம வரையும் போது என் ஆஃப் CH3 வந்து நம்ம வரைஞ்சிக்கிறோம். இந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டு நம்ம இங்கே ஒரு ஸ்டேட் கோடு வந்து போட்டுக்கணும். போட்டுட்டு அதை வந்து இந்த பாயிண்ட்லேயும் இந்த பாயிண்ட்லேயும் வந்து ஆட் பண்ணணும். இப்படி ஆட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கிடைச்சிடும். ஒரு பென்சின் ரிங்கோட என் ஆஃப் CH3 வந்து இந்த இடத்துல வரைஞ்சிக்கிட்டு இங்கே ஒரு கோடு ஆட் பண்ணி இப்படி இப்படியும் ஆட் பண்ணிக்கணும். இது வந்து ஒவ்வொரு புக்லேயும் ஒவ்வொரு மாதிரி ஸ்ட்ரக்சர் போட்டிருப்பாங்க. நீங்கள் இப்படி அதனால கரெக்டு தான். இதுதான் ஆக்சுவலாக வந்து மெயின் ஸ்ட்ரக்சர். இது வந்து இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்ரோபினோட ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்கும். ஒரு CH இதோட வந்து பார்த்தீங்கன்னா CH2OH வந்து பைண்ட் ஆகிருக்கும். இது வந்து சி டபுள் பாண்ட் ஓ, இங்கே ஒரு ஓ, இங்கே ஒரு பென்சின் ரிங்கு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பென்சின் ரிங்கில் என் ஆஃப் CH3 இது வந்து பைண்ட் ஆயிருக்கும். நான் ஒரு 5 செகண்ட்ஸ் தரேன். அதில் வந்து நீங்கள் வந்து போட்டு பார்த்துருங்க. போட்டு பார்த்துட்டீங்கன்னா வந்து மீதி இருக்க ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்ராட்ரோபியம் ப்ரோமைடு அதில் வந்து பார்க்க போகிறோம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அட்ரோபினோட ஸ்ட்ரக்சர் வந்து வரும். அதோட ப்ரோமைடு வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இந்த இப்ரா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஐசோ ப்ரொபைல் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐசோ ப்ரொபைல் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு CH3 ஒரு CH2 ஒரு CH இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 CH இருக்காது ஐசோப்ரோபைல். இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அட்ரோபினோட ஸ்ட்ரக்சர் பற்றிலாம் இதை அப்படியே தான் எழுதணும். என்ன நம்ம அட்ரோபின் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், CH இது எது கூட பைண்ட் ஆயிருக்கும், CH2OHஓட பைண்ட் ஆயிருக்கும். இது ஒரு பென்சின் ரிங்கோட பைண்ட் ஆயிருக்கும். இது வந்து எதோட பைண்ட் ஆயிருக்கும், ஒரு டபுள் பாண்ட் ஓ, ஒரு சிங்கிள் பாண்ட் ஓவோட பைண்ட் ஆயிருக்கும். இது எதோட பைண்ட் ஆயிருக்கணும், ஒரு பென்சின் ரிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். பென்சின் ரிங், இந்த பென்சின் ரிங் எதோட பைண்ட் ஆயிருக்கும், என்னோட பைண்ட் ஆயிருக்கும். இதோட ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு பாண்டு சொல்லியிருக்கேன், ஒரு கோடை போட்டு ஒரு பாண்டு வந்து சொல்லியிருக்கேன். இந்த இதில் வந்து நம்ம வந்து இந்த இட்ராப்ரோமியம், இது வந்து அட்ரோபினோட ஸ்ட்ரக்சர். இல்லை இந்த இட்ராப்ரோமியம் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுனா என்னோட வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு 3 பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த 3 என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு CH3 ஒரு CH3 அவ்வளோதான் இட்ராப்ரோமியம் ப்ரோமைடு. அட்ரோபினோட ஒரு என் ஆஃப், அதாவது ஒரு ஆர் குரூப் வந்து பைண்ட் ஆயிருக்கும். இந்த ஆர்னா ஒன்றும் இல்லை, CH CH3 CH3 அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர், இந்த ஆர் குரூப்பில் வந்து பைண்ட் ஆயிடுச்சுன்னா அந்த வந்து பார்த்தீங்கன்னா இட்ராப்ரோமியம் ப்ரோமைடு அப்படின்னு சொல்லி இந்த ப்ரோமைடுக்காக நம்ம இங்கே பிஆர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதுதான் இட்ராப்ரோமியம் ப்ரோமைடோட ஸ்ட்ரக்சர்.
இப்போ வந்து அட்ரோபின் பார்த்தாச்சு, இட்ராப்ரோமோமைட்ல அந்த ஐசோப்ரோபைல் மட்டும் ஆட் பண்ணி தான் அட்ரோபினோட ஆட் பண்ணி தான் இட்ராப்ரோபியம் பார்த்தாச்சு. அடுத்து ஹோமாட்ரோபின் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஹோமாட்ரோபின் அப்படின்னு ஒன்றும் அதுவும் ஈஸி ஸ்ட்ரக்சர் தான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன வரையணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல அட்ரோபின் வந்து வரைஞ்சிக்கிறோம். அட்ரோபின் என்ன வரும், சி சிஹெச், இந்த இடத்துல வந்து சிஹெச் டூ வச்சிருவோம்ல, அது நம்ம எழுத வேணாம், கடைசியே எழுதுவோம். மீதியெல்லாம் நம்ம முடிச்சிருவோம், வெயிட் பண்ணுங்க. சி டபுள் பாண்ட் ஓ, இங்கே ஒரு ஓ வரும். இங்கே வந்து என்ன நடக்கும், இங்கே அந்த பென்சின் ரிங்கில் சிஹெச் த்ரீ என் இருக்கும், என்னோட பைண்ட் ஆயிருக்கும், ப்ளஸ் இங்கே பைண்ட் ஆயிருக்குமா, இந்த இடத்துல சிஹெச் டூ ஓஹெச் வருமா, இந்த இடத்துல ஹோமாட்ரோபின் அப்படிங்கனால ஹோமாட்ரோபின் அந்த ஹெச் ஓ, நீ சிம்பிளாக நான் வச்சது ஓஹெச் இருக்கு. ஸோ ஓஹெச் வந்து நம்ம எழுதிக்கணும் அவ்வளோவே தான். இந்த அட்ரோபினோட இந்த ஓஹெச் வந்து நம்ம எழுதிட்டோம்னா ஹோமாட்ரோபின் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர், இருக்கிறதுல ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ரக்சர். இப்போ அட்ரோபின் பார்த்தாச்சு, ஐசோட்ரோபின் பார்த்தாச்சு, ஹோமாட்ரோபின் பார்த்தாச்சு, அடுத்து ஹையோசாக்கமைட்ஸ் ஸ்காப்புலோபோமைட் பார்த்துருவோம். அம்மைட் அம்மைட் குரூப் வந்து இருக்கும். ஸோ இது வந்து ரெண்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஹையோசாக்கமைட், ஹையோசாக்கமைட்னா ஒன்றும் இல்லை, இது அம்மைட் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மெயினாக என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அட்ரோபினோட ஸ்ட்ரக்சரே தான், ஆனால் ஃபஸ்ட்டு இருக்க காம்பவுண்ட் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். அதை என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம அட்ரோபின் எழுதுகிற மாதிரி எழுதிக்கும். சிஹெச் இங்கே ஒரு சி இருக்கும், இது வந்து சிஹெச் டூ ஓஹெச்சோட பைண்ட் ஆயிருக்கும், இது வந்து நார்மலாக ஒரு பென்சின் ரிங்கோட வந்து பைண்ட் ஆயிருக்கும், இந்த சி வந்து டபுள் பாண்ட் ஓ ஓவோட பைண்ட் ஆயிருக்கும். இந்த இடத்துல நம்ம வந்து நம்ம வரைஞ்சிருப்போம் இல்லையா ஒரு பென்சின் ரிங்கோட என்ன சிஹெச், அதுதான் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். நம்ம என்ன நார்மலாக வரைஞ்சிருப்போம், ஒரு பென்சின் ரிங் இருக்கும், அவ்வளோ என் ஆஃப் சிஹெச் த்ரீ இருக்கும், ப்ளஸ் அது வந்து ஒரு இது இந்த மாதிரி ஒரு பாண்டோட பைண்ட் ஆகிருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து அட்ரோபின் வரைஞ்சிருப்போம். ஆனால் இதையே வந்து நம்ம கொஞ்சம் டிஃபர் பண்ணி வந்து வரையணும். நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம இப்படி போடுறோம்ல, ஸோ அதை நம்ம வந்து இப்படி போட்டுக்கணும். அப்புறம் நம்ம இங்கே இந்த இடத்துல வரையிறோம்ல, ஸோ அதை நம்ம வந்து இப்படி வரைஞ்சிக்கணும். இதை நம்ம ஜாயின் பண்ணுற விதமாக இப்படி இழுத்து இப்படி வரையணும், இப்படி இழுத்து இப்படி வரையணும். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிதான் நம்ம இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணுறோம். இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லீபோ ரொட்டேட்ரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை நம்ம வந்து நம்ம படிச்சிருப்போம் ஆல்ரெடி, இப்போ இருக்கலாம் பரவாயில்ல, இதுதான் ஸ்ட்ரக்சர், நீங்கள் ஈஸியாக நான் வச்சுக்கோம். இது நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம வந்து எழுதிக்கலாம். எப்படி எழுதணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெண்டு கோபுரம் மாதிரி போட்டுட்டு, இங்கே ஒரு கோடு போட்டுட்டு, இங்கே இப்படி ஒரு ஜாயின் பண்ணும், இங்கே இப்படி ஒரு ஜாயின் பண்ணும். இதுதான் வந்து ஆக்சிஜனோட பைண்ட் ஆயிருக்கும். இப்படி தான் வந்து நம்ம லீவோ ரொட்டேட்ரி ஃபார்ம் எழுதுவோம். இங்கே போட்டிருக்கிறோம் இல்லை, இங்கே என் ஆஃப் சிஹெச் த்ரீ, அதே என் ஆஃப் சிஹெச் த்ரீ இங்கே போடணும், என்ன சிஹெச் த்ரீ. இந்த என்ன எது கூட பைண்ட் ஆயிருக்குன்னா, இந்த ஃபார்மோடையும் இந்த ஃபஸ்ட்டு ஃபார்மோடையும் பைண்ட் ஆயிருக்கும். இப்படி எதனம்னா, இதுதான் ஹையோசாக்கமைனோட ஸ்ட்ரக்சர். இப்படி தான் இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா லெக்ஸோ ரொட்டேட்ரி அப்படின்னு வந்து சொல்லுவோம். சேம் அட்ரோபினோட இந்த இந்த ஃபார்மை மட்டும் பற்றி பார்த்தீங்கன்னா, லெக்ஸோ ரொட்டேட்ரியாக எழுதிட்டு அண்ணா சிஹெச்சோட பைண்ட் ஆக விட்டுரும். இதுதான் ஹையோசாக்கமைனோட ஸ்ட்ரக்சர். இப்போ வந்து ஹையோசாக்கமைன் பார்த்தாச்சு, அடுத்து ஸ்கோப்பாலமைன் வந்து பார்க்கணும். இதுக்கு இன்னொரு பேருக்கு ஹையோசைன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் வந்து இருக்கு. நம்ம இதோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்துடலாம். ஸ்கோப்போலமைன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சேம் பென்சின் ரிங் கூட வந்து ஒரு அட்டாச்மெண்ட் வந்து வந்துச்சுன்னா அதான் ஸ்கோப்போலமைன் இல்லை ஹையோசைன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நம்ம சாரி பென்சின் ரிங் போகிற ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு அட்ரோபின் வந்து வரைஞ்சிக்குவோம். அட்ரோபின் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, சிஹெச் இங்கே ஒரு சி இருக்கும், இது கூட சிஹெச் டு ஓஹெச் வந்து பைண்ட் ஆகிருக்கும், இது கூட ஒரு பென்சின் ரிங் வந்து பைண்ட் ஆகிருக்கும், இது டபுள் பாண்ட் ஓ இருக்கும், இங்கே சியோட ஒரு ஓ இருக்கும், இங்கே வந்து எப்பயும் போல் இது என்ன சிஹெச் தான் நான் மாற்றி மாற்றி எழுதியிருப்பேன். இப்படி வந்து இதுதான் வந்து அட்ரோபினோட ஸ்ட்ரக்சர். இதில் நம்ம என்ன டிஃபர் பண்ணுவோம், ஸ்கோப்பாலமைனுக்கு நம்ம என்ன டிஃபரன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு ஆக்சிஜன் மட்டும் இந்த இடத்துல டபுள் பாண்டடாக வச்சு இந்த மாதிரி வந்து பைண்ட் ஆயிடுச்சுன்னா இதுதான் ஸ்கோப்பாலமைன் ஹையோசைன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ரக்சரு, ஒரே ஒரு அட்ரோபினோட இங்கே ஒரு ஓ ஆக்சிஜன் வந்து இந்த மாதிரி பைண்ட் ஆயிடுச்சுன்னா அதுதான் ஸ்கோப்பாலமைன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதுதான் வந்து ஈஸியான ஸ்ட்ரக்சரு, இது வந்து கரெக்டான ஸ்ட்ரக்சரு. இப்போ வந்து நம்ம இந்த அட்ரோபின், இட்ராப்ரோமியம் ப்ரோடைடு, அப்புறம் ஹோமோட்ரோபின், ஹையோசாக்கமைன், ஸ்கோப்பாலமைன், ஹைசின், இது இதை பற்றி இதோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் நம்ம வந்து பார்த்தாச்சு. அடுத்து இதோட மெடிசினல் யூசஸ், மோட் ஆஃப் ஆக்ஷன், இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் வந்து இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அப்படின்னு வந்து நான் சொல்லிடுறேன். அட்ரோபின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள் கேட்க நான் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இட்ராட்ரோபியம் ப்ரோமைடு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சிலபஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் போட்டு வந்து கொடுத்துருப்பாங்க, ஸ்டார் போட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இதையும் நல்லா வந்து படிச்சுக்கிறோம். மீதி இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் சிம்பிளாகவும் இருக்கும், நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். ஸோ இதுவும் நம்ம வந்து ஈஸியாக படிச்சுக்கலாம்.
ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ரோபின், அதை பற்றி அதோட யூசஸ் எல்லாம் நான் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். நீங்கள் கடைசி வரைக்கும் அதை பாருங்கள். ஸோ அப்போ தான் ஈஸியாக வந்து புரியும். ஃபஸ்ட்டு அட்ரோபின்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அசிட்டைல் கொலைன் வந்து நம்ம வந்து படிச்சிருப்போம். இந்த அசிட்டைல் கொலைன் வந்து நம்ம படிச்சிருப்போம். இந்த அசிட்டைல் கொலைன் வந்து எது கூடலாம் பைண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு ரிசெப்டார் கூட வந்து பைண்ட் ஆகும். இது பேர் தான் நிக்கோட்டினிக் ரிசெப்டார், மஸ்கரட்ரிக் ரிசெப்டார் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த மஸ்கரட்ரிக் ரிசெப்டார் கூட பைண்ட் ஆகும்போது என்னென்னலாம் வேலை பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி கொலனர்ஜிக் ட்ரக் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். இல்லைன்னா இந்த பாயிண்ட் தான் வந்து நீங்கள் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்டை வச்சு அதோட யூசஸ் மெக்கானிசம் பேக்டீரியா ரொம்ப ஈஸியாக நான் வந்து சொல்லிடுவேன். ஸோ இந்த கொலனர்ஜிக் அதாவது இந்த கொலைன் எஸ்டேஸ் பண்ணுற வேலையெல்லாம் வந்து தடுக்கிறது தான் இப்போ நம்ம படிக்க போகிற அஞ்சு ட்ரக்ஸோட வேலையுமா இருக்கும். ஸோ இந்த ட்ரக் இந்த பாயிண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஹார்ட் பீட்டை ஸ்லோ டவுன் பண்ணுறது, பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணுறது, ஜி ட்ராக்ல பெருசில் உள்ள உணவு குழாய் போகிறதுல வந்து சாப்பாடு போகிறத வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, அப்புறம் நம்ம கண்ணுக்குள்ள பியூப்பிள்ஸ் இருக்குல்ல அதை வந்து நல்லா சுருக்க வைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கும். இதெல்லாம் வந்து தடுக்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிற அட்ரோபினோட ட்ரக்ஸ் எல்லாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக இருக்கும். இல்லைனாலும் சொல்லி புரிய வைக்கிறேன். இப்போ வாங்க ஒன்றை பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அட்ரோபின்னா என்ன, அதோட ஸ்ட்ரக்சர், அதோட யூசஸ் எல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அட்ரோபினோட ஸ்ட்ரக்சர் நான் வந்து சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் படிச்சிருவீங்க. அடுத்து இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படி, இது எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு ட்ரோபின் எஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இது வந்து ஒரு ரிசமிக் ட்ரோபின் ஆசிடாக வந்து நமக்கு ஆப்டிக்கலி இன்ஆக்டிவாக இருக்குது. அதாவது ஒன்றும் இல்லை, இது சும்மா வந்து நம்ம ஆப்டிக்கலாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வேலை செய்யாது, இன்ஆக்டிவாக வந்து இருக்கும். அது வந்து ஒரு ட்ரோபின் எஸ்டர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வந்து எஸ்டர் குரூப் வந்து பைண்ட் இருக்கனால எஸ்டர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் வந்து பார்த்துடலாம். மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் இதில் என்ன யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து கிரேட் மோலார் பொட்டன்ஷியல் வந்து இருக்குது. இந்த அட்ரோபின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால இதோட வந்து மோலார் பொட்டன்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். எதோட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அசிட்டைல் கொலனோட மோல் வந்து இருக்கும்ல, அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து அசிட்டைல் கொலைன் வந்து பிளாக் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது உதாரணத்துக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அசிட்டைல் கொலைனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இவ்வளோதான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது அட்ரோபினோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படின்னா என்ன நடக்கும், இதோட இதுக்கோட மோலார் பொட்டாச்சி வந்து அசிட்டைல் கொலோட மோலார் பொட்டாச்சியோட அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அதிகமாக இருக்கும் போது அசிட்டைல் கொலைன் வந்து ஒரு ரிசெப்டாரில் போய் பைண்ட் ஆகும் இல்லையா, அந்த ரிசெப்டாரில் போய் பைண்ட் ஆகும், பைண்ட் ஆகிறதுக்கு பதிலாக இந்த அட்ரோபின் போய் பைண்ட் ஆகிட்டு அதை வந்து பிளாக் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ரோபின் வந்து வேலை செய்யும். இந்த மாதிரி தான் போய் மஸ்கரட்ரிக் ரிசெப்டாரில் பிளாக் பண்ணி வேலை செய்யும். அடுத்து நம்ம என்ன பாயிண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதோட ஸ்ட்ரக்சர் வச்சு வந்து பார்க்க போகிறோம். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அம்பர்லா லைக் மாதிரி தானே இருக்குது இந்த அட்ரோபினோட சக்தி. இதை பார்த்தீங்கன்னா அம்பர்லா லைக் மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செல் மெம்பரைன் வந்து நம்ம உடம்புல வந்து இருக்கும்ல. ஸோ இந்த செல் மெம்பரைனில் போய் இது என்ன நடக்கும், ஆக்ட் ஆகும் இல்லையா. ஸோ அப்படி ஆக்ட் ஆகும் போது எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலாவோ இல்லை எலக்ட்ரோஸ்டாக்டிக்கலாவோ ஆக்ட் ஆகல. ஸோ அப்படி ஆக்ட் ஆகும் போது இது பெருசாக இருக்கிறதுனால இன்ஆக்டிவாக ஆகிடும். இந்த இடத்துல வந்து போய் பைண்ட் ஆகிட்டு இது வந்து இன்ஆக்டிவாக வந்து மாறிடும். இன்ஆக்டிவ்னா வேலை செய்யாமல் வந்து போயிடும். மெக்கானிக்கலாவோ எலக்ட்ரிக்கலாவோ இந்த செல் சர்ஃபேஸ் மேலே ஆக்ட் ஆகும் போது. ஸோ அப்படி இன்ஆக்டிவாக ஆகிறதுனால இது என்ன அப்படின்னு சொல்லுவோம் அன்அவைலபிள் அசிட்டைல் கொலைன். இந்த மாதிரி போய் பைண்டில் போயிட்டு இது வந்து பைண்ட் ஆகிடும்ல. ஸோ அசிட்டைல் கொலைனால போய் அந்த செல் சர்ஃபேஸ் மேலே பைண்ட் ஆக முடியாது. அசிட்டைல் கொலைனுக்கு இன்அவைலபிளாக போய் இந்த அட்ரோபின் வந்து பைண்ட் ஆகிடும்ல. ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுனால இதில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது அதர் பாராசிம்பத்திக் ஸ்டிமுலேஷன் வந்து நடக்கும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அசிட்டைல் கொலைன் அகோனிஸ்ட் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டைல் கொலைன் வேலையை பண்ண விடாமல் தடுத்துருது இல்லையா. ஸோ அதனால் நம்ம அப்படியே சொல்லுவோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட்ரோபின் ஹாவ் ஆல் த ஆக்ஷன். அட்ரோபின் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்ஷன் வந்து இருக்குது. இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூஸ் ஆஃப் ஆன்டி மஸ்கரட்ரிக் ட்ரக். இது இங்கே நல்லா நான் வச்சோம்னா ஆன்டி மஸ்கரட்ரிக் ட்ரக் அப்படின்னா ஒன்றும் இல்லை, மஸ்கரட்ரிக் ரிசெப்டாரில் போய் குழம்ப இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போய் பைண்ட் ஆகும்ல அசிட்டைல் கொலைன், அதை வந்து தடுக்கும். தடுக்கிறதுக்கு பேர் தான் ஆன்டி மஸ்கரட்ரிக் ரிசெப்டர் இருக்கிறனால ஆன்டி மஸ்கரட்ரிக் ட்ரக் அப்படின்றது நம்ம வந்து சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிட்டிவ் ஆன்டகோனிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஆன்டகோனிசம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, தடுக்கிறது இல்லையா. ஸோ இது வந்து நல்லா தடுக்கும். அதனால வந்து இது ஒரு காம்படிட்டிவ் ஆன்டகோனிசம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து நம்ம சென்ட்ரலாகவும் யூஸ் பண்ணுவோம், பெரிப்பரலாகவும் நம்ம வந்து உடம்புல வந்து மூளையிலையும் யூஸ் பண்ணுவோம், மற்ற இடத்துலையும் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதோட எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து சும்மா எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வேணா நீங்கள் படிச்சுக்கலாம். இது வந்து ஓரளாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து 4 மணி நேரம் ஆன்டி மஸ்கரட்ரிக் வேலையை வந்து பார்க்கும். ஒருவேளை ஐக்கெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த 4 ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை வந்து பார்க்கும்.
அடுத்து இதோட யூசஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதோட யூசஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூஸ்டு ஃபார் மிட்ராசிஸ் அண்ட் சைக்ளோபீடிலியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மிட்ராசிஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம கண்ணில் இருக்க பியூப்பிளியை வந்து டைலியேட் பண்ணிவிடும், வெளியே விரிய வச்சுருந்தா வந்து பார்த்திங்கன்னா மைட்ராசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சைடோபீலியா அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஐயில் வந்து பார்த்திங்கன்னா சிசிலரி மசில்ஸ்னு ஒரு மசில்ஸ் வந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பேரலைசிஸ் ஆகிடும், அதாவது ஒருத்தர் வந்து பேரலைசிஸ் ஆனவங்க வந்து ஒரு சைடு மட்டும் இழுத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிடுவாங்களா, அதை பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து ஐயில் நடக்கிறது வந்து சைக்ளோபேடிலியா அப்படின்னு வந்து சொல்லுவோம். அடுத்தது இது வேறு எதுக்கு யூஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜிஐ ட்ராக்குள்ள நம்ம உணவு குழாயில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிஸ்பிளாஸ்மோட்டிக் அப்படியே வந்து இருக்கும். அதாவது ஒன்றும் இல்லை, பிளாஸம்னா ஒன்றும் இல்லை, பிடிச்சி வச்சுக்கோ, ஒரு இடம் பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, அதை வந்து ரிலீஃப் பண்ணிவிடும், நார்மல் ஆக்கிவிடும், ஆன்டிபிளாஸ்மோட்டிக்காக வந்து வந்து யூஸ் பண்ணப்படும். அப்புறம் சிஎன்எஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். அசிட்டில் கொலைட் வேலை என்னது, சிஎன்எஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறது இல்லை. ஸோ அதே மாதிரி இது வந்து சிஎன்எஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். ஜிஐ டாக்ல வந்து பெரிசலைசிஸை வந்து உருவாக்குறது இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரியும் இது வந்து வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதேமாதிரி பியூப்பிளையை வந்து கான்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அசிட்டில் கொலைட் வேலையஸ் இது போய் அதை அடைச்சிக்கிற காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டில் கொலைடோட ஆக்ஷன் வந்து நடக்காது. ஸோ அதனால பியூப்பிளை வந்து கான்ஸ்ட்ரக்ஷனுக்கு பதிலாக டைலியேட் வந்து ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இதோட வேல்யூ நடக்கும். அப்புறம் ஆன்டிடோட் ஃபார் ஆர்கனோபாஸ்பேட் பாய்சனிங். ஆர்கனோபாஸ்பேட் பாய்சனிங் வந்து விசமுறிவாக வந்து இந்த அட்ரோபின் வந்து இருக்கும். அது எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்கனோபாஸ்பேட் வந்து போய் அந்த மஸ்கண்டிக் ரிசெப்டரில் போய் பைண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அதுக்கு பதிலாக நம்ம இந்த அட்ரோபின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்ரோபின் போய் பைண்ட் ஆகிடும், ஆர்கனோபாஸ்பேட் வந்து போய் பைண்ட் ஆகாது, நமக்கு பாய்சனே வந்து வேலை செய்யாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் ஆன்டிபயோட்டிக் வந்து யூஸ் பண்ணுது. அப்புறம் ஆன்டி செக்ரிட்டரி பீரியட் ஃபார் சர்ஜரி, அதாவது நம்ம ஜென்ரல் அனஸ்தெட்டிக் வந்து நம்ம ஃபார்மகாலஜியில் வந்து படிப்போம். அப்படி படிக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்ரோபினை பற்றி படிப்பீங்க. ஸோ அப்படி சர்ஜரி நடக்கும்போது நம்ம உடம்புல வந்து சலைவா நாக்கில் எச்சு சுரந்துக்கிட்டே இருந்தால் அது ரொம்ப கெடுதல் இல்லையா? ஸோ அப்போ வந்து அட்ரோபினை நம்ம வந்து எடுத்துக்குவோம். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா ஆன்டி செக்ரிட்டரி நம்ம உடம்புல வந்து எச்சி வந்து சுரக்காது. ஸோ அப்படி சுரக்காமல் போடுச்சுன்னா நமக்கு வந்து அது அந்த டைமில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆன்டி செக்ரிட்டரி பீரியட் ஆஃப் சர்ஜரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இட் காசஸ் ட்ரைகார்டியா ஹைடோஸ். இதை வந்து நம்ம அட்ரோபின் அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா என்னென்னக்கும் பிபி வந்து இன்க்ரீஸ் ஆகும். பிபி இன்க்ரீஸ் ஆனால் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ட்ரைகார்டியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பிபி லோ ஆகினா நம்ம பிரான்ச்சு கார்டியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ட்ரைகார்டியா வந்து உண்டாக்கும் இந்த அட்ரோபின். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட்ரோப்பியம் ப்ரோமைட் தான் வந்து பார்க்குறோம். இந்த ஸ்ட்ரக்சர் நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன், நீங்கள் உங்களுக்கு கிளியராக பண்ணிடுவோம். இதோட மோட் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னா அப்படின்னு வந்து சொல்லுவேன், இது வந்து என் ஐசோப்ரோப்பிலி அனலாக் ஆஃப் அட்ரோபின். அதாவது அட்ரோபின் வந்து என் ஐசோப்ரோப்பில் வந்து இருக்கும், அதுதான் இந்த என் ஐசோப்ரோப்பில். இதுதான் வந்து என் ஐசோப்ரோப்பில் அனலாக் ஆஃப் அட்ரோபின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ஒரு குவாட்டினரி கேண்டியானிக் நேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கேட்டியானிக்னா என்ன, இதில் வந்து ப்ளஸ் மைனஸில் இருக்கலாம். ஸோ அந்த நேச்சர் வந்து இது வந்து அதிகமாக இருக்கும், அதிகமாக இருக்கிறனால இதில் வந்து ஹை ஹைட்ரோபில்லிக் வந்திருக்கும். ஹைட்ரோபிளிக்னா வாட்டர் லவிங், ஈஸியாக வந்து தண்ணியில் வந்து நம்ம ஐ மீன் நம்ம உடம்புல இருக்க வாட்டரில் வந்து H2O வந்து டிசால்வ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். லங்ஸ்னால் நம்ம இன்ஹேல் பண்ணும்போது அப்சார்ப்ஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இன்ஹேலர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், நம்ம வயசான எங்கள் ஆஸ்துமா பேஷண்ட்டில் யூஸ் பண்ணுவாங்களா, அந்த இன்ஹேலேஷனில் சொல்யூஷனாகவோ இல்லை அரிசோலனாவோ வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோங்கியல்ஸ் வந்து டைலியேட் ஆகுது. ப்ரோங்கியல்ஸ்னால் லங்ஸில் வந்து அந்த நுரையில் வந்து பஞ்சு மாதிரி இருக்கும், அதான் ப்ரோங்கியல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது வந்து விரிவடையுது. அப்படி அடையிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து லோக்கல் ஸ்பெசிஃபிக் சைட் எஃபெக்டை வந்து உண்டாக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரோங்கியல் டைலியேஷன், ப்ரோங்கியல் வந்து விரிவடைகிற டைலியேஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஹிபிட்டாராக இந்த அந்த அசிட்டைல் கொலைன் வேலையை வந்து செய்ய வச்சதுன்னா அசிட்டைல் கொலை என்ன பண்ணணும்னா ப்ரோங்கியல்ஸ் வந்து சுருங்க வச்சிடும், கான்ஸ்ட்ரக்ட் பண்ணிடும். ஆனால் இந்த போய் அசிட்டைல் கொலையை வந்து தடுத்துரும் இல்லையா, இன்ஹிபிட் பண்ணிடும் இல்லை ஆன்டிமஸ்கண்டிக்கா. அப்படி தடுக்கிறதுனால இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரோங்கியல்ஸ் வந்து டைலியேட் பண்ணி விட்டுடும். அப்புறம் இது எதுக்கோட எப்படி டைலியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா, நம்ம ப்ரோங்கியல்ஸ் லங்ஸில் ஸ்மூத் மசில்ஸ் இருக்குல்லாம் அதோட பைண்ட் ஆகி தான் இந்த வேலையை வந்து தடுக்க வச்சிடும். இது எப்படி சிந்தசிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு அட்ரோபினோட ஆர்பிஆர் வந்து ஆட் பண்ணுவோம். இந்த ஆர்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு சிஹெச், ஒரு CH3, ஒரு CH3, இது வந்து பைண்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஆர்பிஆர் கூட ஆக்ட் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, HBr வந்து ஒரு வெளியே வந்து போயிடும். இந்த இடத்துல இருக்க ஹைட்ரஜன் இருக்குல்ல, இந்த ஹைட்ரஜனோட
அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வெளியே போயிடும். வெளியே போயிடுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இட்ராப்ரோமியம் ப்ரோமைடு வந்து கிடைச்சிடும். இப்படி தான் வந்து நம்ம சிந்தசிஸ் பண்ணுறது, ரொம்ப சிம்பிளான சிந்தசிஸ் ஸ்ட்ரக்சர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதோட யூசஸ், இட்ராப்ரோமியம் ப்ரோமைடு எதுக்கு யூஸ் பண்ணப்படுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இண்டிகேட் ப்ரைமர்லி ஃபார் ரிலீஃப் த ப்ரோங்கியல் ஸ்பாசம்ஸ். அதாவது ப்ரோங்கியலை வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், டைலேட் விரிவடைய வச்சிரும்ல. ஸோ ப்ரோங்கியல் ஸ்பாசம் அதாவது நான் சொல்லலை இறுக்கி பிடிச்சிக்கிறது, அந்த நுரையீரலை வந்து இறுக்கி பிடிச்சிக்கிச்சு அப்படின்னா அதை ரிலேட் அதை ரிலீஃப் பண்ணுறதுக்காக நம்ம இன்ட்ராப்ரோமியம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் வித் அசோசியேட்டட் வித் சிஓபிடியோட அசோசியேட்டாக இருக்கும் போது. அப்புறம் இது வேறு எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா ட்ரீட்மெண்ட் ஃபார் ஆஸ்மாத்துக்கு கொஞ்சமாக யூஸ் பண்ணப்படுதான் நம்ம கருதப்படுது. அப்புறம் இது வந்து நம்ம சர்க்குலேஷனுக்கு, நம்ம உடம்புல வந்து சர்க்குலேஷனுக்கு வந்து அப்சர்வ் ஆகலாம், அது வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து நம்ம உடம்புக்கு வந்து அப்சர்வ் ஆகப்படுது. ஸோ அப்படி கொஞ்சம் கம்மியாக வந்து அப்சர்வ் ஆகுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, மீதி பாதி வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இன்ஆக்டிவ் எஸ்டர் ப்ராடக்டாக வந்து வெளியே போயிடும். மீதி பாதி வந்து மெட்டபலைஸ் ஆகி இன்ஆக்டிவ் எஸ்டர் ப்ராடக்டாக வந்து வெளியே வந்து போயிடும். அப்புறம் வந்து இது இந்த இட்ராப்ரோமியம் ப்ராடக்ட் வேறு எதுக்காகலாம் யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஹேலேஷன் தெரப்பியாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணப்படுது. இன்ஹேலேஷன் தெரப்பியாக யூஸ் பண்ண போது என்ன நடக்கும், ப்ராங்கியல்ஸ்லாம் வந்து டைலியேட் ஆகிடும். இந்த ப்ராங்கியல்ஸ் டைலேஷனாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இட்ராப்ரோமியம் ப்ரோமைனா ப்ராங்கியல்ஸ் டைலேஷன், அது ஸ்மூத் மசில்ஸ் வந்து ஆக்ட் ஆகி ப்ராங்கியல்ஸ் வந்து டைலியேட் ஆகிடும். அப்புறம் இது வேறு எதுக்கு யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்யூட் ஆஸ்மாட்டிக் அட்டாக். ஆஸ்மா வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து ஏதாவது நடந்துச்சுன்னா, அக்யூட்னா கொஞ்சம் நேரத்துக்கு அட்டாக் நடந்துச்சுன்னா அதுக்காக இந்த இட்ராப்ரோமியம் ப்ரோமைடு வந்து யூஸ் பண்ணப்படும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹோமாட்ரோபின். இது வந்து ரொம்ப ஈஸி, சிம்பிளாக கொஞ்சம் இதிலே முடிஞ்சிடும். ஹோமாட்ரோபின் அப்படின்னா ஒன்றும் இல்லை, லைக் இது ஒரு பென்சின் ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரோபின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓஹெச் வந்து கண்டக்ட் ஆகினா இது வந்து ஹோமாட்ரோபின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்கே வந்து ஒரு H2 வந்து இருக்கும், ஸோ அதை வந்து எடுத்துட்டோம்னா ஹோமோட்ரோபின் அப்படின்னு வந்து சொல்லிடும். இதோட மோட் ஆஃப் ஆக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் செலக்டிவ் இன்ஹிபிட்டர். அட்ரோபின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதுதான் அந்த ட்ரக், இது ஆன்டிபயோட்டிக்காக இருக்கும், அதே நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அட்ரோபின் மாதிரிலாம் நம்ம எடுத்துக்க மாட்டோம், நான் செலக்டிவாக வந்து எடுத்துக்க மாட்டோம், சம்டைம்ஸ் தான் வந்து எடுத்துக்கும். இது வந்து ஒரு அசிடேட் கொலைன் வந்து ஆக்ஷனை வந்து தடுக்கிற வேலையை வந்து பார்க்கும். அசிடைல் கொலைன் போய் மஸ்கர்டிக் ரிசெப்டரில் போய் பைண்ட் ஆகிறது வந்து தடுக்கிற வேலையை வந்து பார்க்கும், இன்ஹிபிட் பண்ணும். இந்த ஹோமோட்ரோபின் வந்து என்னத்தை பிளாக் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மஸ்கர்டிக் ரிசெப்டாரை வந்து பிளாக் பண்ணிடும். இந்த மசில் ஆஃப் ஐயில் இருக்க மசிலில் இருக்கிற மஸ்கர்டிக் ரிசெப்டார் வந்து பிளாக் பண்ணிட்டு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பியூபிலே சைஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வந்து உதவும். அப்புறம் ஷேப் ஆஃப் த லென்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் இந்த ஹோமோட்ரோபின் வந்து உதவும். அப்புறம் இது எதுக்காகலாம் யூஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டாப்பிக்கலாகவே அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணி நம்ம சிசிலரி ஸ்ட்ரக்சர் இருக்கும், கண்ணில் வந்து சிசிலரி மசில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும்ல, ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஐயை வந்து நம்ம யூஸ் அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஐயை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னால் மிட்ராசிஸாக வந்து யூஸ் பண்ணுவோம். மிட்ராசிஸ்னால் நான் என்னென்னு வந்து சொல்கிறேன், இட் இஸ் யூஸ்டு ஃபார் மிட்ராசிஸ் அண்ட் சைக்ளோபீஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மிட்ராசிஸ் அப்படின்னு ஒன்றும் இல்லை, டைலியேட்டட் தி பியூபிலே அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கோங்க. மிட்ராசிஸ்னால் பியூபிலேயை வந்து நம்ம விரிவடைய வைக்கிறது மிட்ராலிஸ், அந்த இதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணப்படுவோம். சைக்ளோபீஜியா அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து அது சொன்னால பெரிஸ்லைசிஸ் ஆஃப் சிசிலரி மசில்ஸ், நம்ம ஐயில் இருக்க சிசிலரி மசில்ஸ்னு ஒன்றும் இருக்கும்ல, ஸோ அது வந்து பெரிஸ்டலைசிஸ் ஒரு பக்கமாக இழுத்து பிடிச்சிக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா அதை ரிலீஃப் பண்ணுறதுக்காகவும் இந்த சைக்ளோபீஜியா வந்து யூஸ் பண்ணப்படும். சைக்ளோபீஜியா அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதுக்காக நம்ம இந்த ஹோமோட்ரோபின் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹையோசாக்கமைடு. இதோட ஸ்ட்ரக்சர் நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன், ஒரு அட்ரோபினோட இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் லீவோ ரொட்டேட்ரியாக மாறிச்சுன்னா அதுதான் ஹையோசாக்கமைடு அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். இதோட மோட் ஆஃப் ஆக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெலடோனா ஆல்கலாய்டு டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பெலடோனாலேருந்து டெரிவேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு லீவோ ரொட்டேட்ரி ஃபார்ம் ஆஃப் அட்ரோபின், அட்ரோபினோட லீவோ ரொட்டேட்ரி ஃபார்ம் நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். அடுத்து இது என்ன, அது எதிலேருந்து அசோசியேட் பண்ணுறோம், எதிலேருந்து நம்ம உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் ஆஃப் இந்த பேர்லேயே இருக்கு ஹையோசாக்கமைடு. நம்ம இதிலேருந்து உருவாக்கலாம் ஹையோசாக்கமைடு நெய்கிரி அப்படின்னு வந்து சொல்லலாம். இல்லை அப்படின்னா அட்ரோபா பெலனோமாலேருந்து நம்ம வந்து இதை ஐசோலேட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்டிகொலர்ஜிக் ஆக்டிவிட்டி வந்து இன்ஹிபிட் பண்ணும், அதாவது அசிடைன் கொலைன் வேலியை வந்து இன்ஹிபிட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, செய்ய விடாமல் தடுக்கும். இந்த ஹையோசாக்கமைடோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து நான் செலக்டிவ்லி காம்படேட்டிவ் ஆர்கனைஸ், அதே பார்த்தீங்கன்னா அட்ரோபின் வந்து பார்த்தீங்கன்னா செலக்டிவ்லி காம்படேட்டிவ் அகோனிஸ்ட், கரெக்டாக அகோனிஸ்ட் வேலையை வந்து செய்யும். ஆனால் இது வந்து செலக்டிவாக வந்து அகோனிஸ்ட் வேலையை வந்து செய்யாது மஸ்கர்டிக் ரிசெப்டாரில். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா சேம் அதே பாயிண்ட் தான், இன்ஹிபிட் பாராசிம்பத்திக் ஆக்டிவிட்டி ஆஃப் அசிடைல் கொலைன். அசிடைல் கொலைனோட பாராசிம்பத்திக் அசிடைல் கொலைனோட ஆக்டிவிட்டிலாம் இருக்குல்ல, ஸோ அதை வந்து தடுத்து விடும், போய் இது வந்து பைண்ட் ஆக்கிட்டு ஆன்டிபயஸ்கர்டிக்கா. இதோட யூசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதோட யூசஸ் வந்து கொஞ்சம் இருக்குது. இது என்னத்துக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெர்மினல் பவுல் அப்ஸ்ட்ரக்ஷன், நம்ம
உடம்புல வந்து பவுல் இருக்கும், ஐ மீன் நம்ம வயிற்றுல வந்து பவுல் அப்ஸ்ட்ரக்ஷன் வந்து நடக்கும்ல சாப்பாட்டுக்கு ஜிஐ ட்ராக்லாம். ஸோ அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக வந்து இது வந்து உதவுது. அப்புறம் இது வேறு எதுக்காகலாம் உதவுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து கேஸ்ட்ரோ அதாவது சேம் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் உதவும், மஸ்கலின்ட்ரிக் ரிசெப்டாரை போய் வந்து பிளாக் பண்ணிடும். அப்படி பிளாக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டுனா, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனில் வந்து செக்ரீஷன் நடக்கும், ஜிஐடியில் வந்து செக்ரீஷன் நடக்கும், ஹெச்சிசிஎல் வந்து செக்ரீஷன் பண்ணுவோம்ல, அதை வந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணிவிடும். நம்ம வயிற்றில் இருக்க மஸ்கலின்ட்ரிக் ரிசெப்டாரில் போய் பைண்ட் ஆகி ஜிஐ வந்து செக்ரீஷன் வந்து ரெடியூஸ் பண்ணிவிடும். அப்படி ரெடியூஸ் பண்ணிடுச்சுன்னா நம்ம உடம்புல ஜிஐ செக்ரீஷன் ரெடியூஸ் பண்ணிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து சாப்பாடு வந்து சரியாக வந்து அரிக்காது, அப்படி ஐ மீன் சரியாக வந்து டைஜஸ்ட் ஆகாது. அப்படி ஆகலை அப்படின்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாசியாலாம் இருக்குல்ல, நம்ம நாசியார் எல்லாம் வந்து ரிலீஃப் பண்ணிவிடும். அப்புறம் வாமிட் எடுத்தோம்னா அதோட வால்யூமே வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பண்ணிவிடும். இந்த ஹோமா சைக்கமைடை வந்து நம்ம இது வந்து உடம்புக்கு வந்து எடுத்துக்கிட்டோம்னா இந்த ட்ரக் வந்து இப்படி யூஸ் ஆகும். அப்புறம் இது வேறு எதுக்காகலாம் யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொன்னால், பிளேடரில் வந்து பிளேடர் யூரினரி பிளேடரில் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஆக்டிவாக இருந்துச்சுன்னா, கரெக்டாக வந்து அந்த யூரினரி பிளேடர் வந்து வேலை செய்யலை அப்படின்னா அதுக்காகவும் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுவோம். எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து மஸ்கலினிக் ரிசெப்டாரை வந்து பிளாக் பண்ணிவிடும். ஃபஸ்ட் நம்ம பிளேடரில் வந்து இது போய் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மஸ்கலினிக் ரிசெப்டர் வந்து பிளேடரில் கண்டெயின் ஆயிருக்கும், அதை போய் வந்து பிளாக் பண்ணிடும். பிளாக் பண்ணிட்டு என்ன நடக்கும், அசிடைல் குளோரைன் வந்து ரிசெப்டர் போய் பைண்ட் ஆகவே தான் பண்ணிடும். அப்படி பிளாக் ஆகிட்டால் அந்த பிளேடருக்கு உள்ளே இருக்க இன்ட்ராவாஸ்குலர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு வந்து ப்ரெஷர் வந்து இருக்கும், அந்த ப்ரெஷர் வந்து கம்மியாயிடும். அப்படி கம்மியாயிட்டால் பிளேடரோட கெப்பாசிட்டி, பிளேடருக்குள்ள வந்து நம்ம யூரின் தான் இருக்கும், அதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடும். கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆனால் என்ன நடக்கும், பிளேடர் வந்து சுருங்கி விரிகிற ஃப்ரீக்குவென்சி இருக்குல்ல, அந்த ஃப்ரீக்குவென்சி என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ரெடியூஸ் ஆகிடும். கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஃப்ரீக்குவென்சி ஆஃப் கான்ட்ராக்ஷன் பிளேடர் வந்து ரெடியூஸ் ஆகிடும். அப்படி ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம பிளேடரோட ஓவர் ஆக்டிவ் ரொம்ப அப்னோபிளாக இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹையோசாக்கமைடு கொடுத்து நம்ம ஈஸியாக வந்து சரி பண்ணிடலாம். அடுத்து லாஸ்ட் டாக் நாங்கள் பார்க்க போகிறோம், ஸ்கோபலமைடு. இதுக்கு இன்னொரு பேருக்கு ஹயோசைன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் வந்து இதுக்கு வந்து இருக்குது. இந்த ஸ்கோபலமைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீவோ காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஆக்சிஜன் வந்து இப்படி பிரசண்டாக இருக்குல்ல, ஸோ இது வந்து இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா லீவோ காம்பவுண்டு. இது வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெசிமிக் மிக்சராக வந்து இருக்கும். இதுக்கு பேர் இன்னொரு பேர் ஹயோசைன் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். இது அதோட ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அடுத்து இதோட மோட் ஆஃப் ஆக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். இதோட மோட் ஆஃப் ஆக்ஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் காம்படிட்டிவ் பிளாக்கிங் ஏஜென்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். காம்படிட்டிவ் பிளாக்கிங் ஏஜென்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது வந்து நம்ம மஸ்கலின்ட்ரிக் ரிசெப்டரில் போய் பிளாக் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கல. ஸோ அதை வந்து அட்ரோபின் மாதிரியே இது வந்து ஒரு காம்படிட்டிவாக வந்து இருக்கும், காம்படிட்டிவ் அகோனிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாராசிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டத்தில் வந்து பைண்ட் பண்ணுறதுல வந்து இது வந்து காம்படிட்டிவாக இருக்கும். இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இந்த பாயிண்ட் வரும், சில பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லைக் அட்ரோபின் மாதிரியே இது வந்து பிளாக்கிங் பண்ணிவிடும். ஆனால் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். எதில் அப்படின்னு சொல்லி அட்ரோபினோட இது கொஞ்சம் நம்ம மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து யூஸ் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். இதோட ஆக்ஷன் வந்து வந்து பார்த்தீங்கன்னா நர்வஸ் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையாக வந்து இதோட ஆக்ஷன் வந்து இருக்கும். அப்புறம் இந்த இது வந்து எதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்கோபலமைன் இருக்குல்ல, இது பிளட் பிரெயின் பேரியர் வந்து கிராஸ் பண்ணி நம்ம பிரெயினில் இருக்க பிளட் பிரெயின் பேரியர் வந்து கிராஸ் பண்ணி போகும். அப்படி கிராஸ் பண்ணி போகும், இது ஒன்று மட்டும் தான் கிராஸ் பண்ணி போகும், வேறு எந்த ஆன்டிமஸ்கிரிக் ரிசெப்டர் அட்ரோபின்லாம் வந்து கிராஸ் பண்ணி போகுது. அப்படி கிராஸ் பண்ணி போகிறதுனால இது வந்து சிஎன்எஸ் வந்து டிப்ரெஸ் பண்ணி விட்டுரும். ஆனால் மற்ற ஆன்டிமஸ்கிரிக் ஏஜென்ட் இந்த மஸ்க் இந்த ஐசோட்ரோபின் அட்ரோபின் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்எஸ் வந்து ஸ்டிமுலேட் தான் பண்ணிவிடும், சிஎன்எஸ் வந்து தூண்டிவிடும். ஆனால் இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்எஸ் வந்து டிப்ரெஸ் பண்ணிவிடும். இந்த பிளட் பிரெயின் பேரியர் கிராஸ் பண்ணி போய் இது மட்டும் தனியாக சிஎன்எஸ் வந்து டிப்ரெஸ் பண்ணிவிடும். இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இதோட யூசஸ் தான் பார்க்க போகிறோம். இது எதுக்காக யூஸ் பண்ணப்படுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரீட்மெண்ட் ஃபார் மோஷன் சிக்னஸ். மோஷன் சிக்னஸ்னா நம்ம வண்டியில் போயிட்டு இருக்கும் போது, ஐ மீன் காரு பஸ்ஸில் இதெல்லாம் போகும்போது நிறைய பேருக்கு வாமிட்டில் வரும், அந்த சிக்னஸ்லாம் வந்து வரும், அதுக்கு யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வேறு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பார்க்கினிசம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். பார்க்கினிசம் அப்படின்னா அது ஒரு டிசீஸ் நம்ம பிரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஸஸ்லாம் வந்துருக்கும், அதெல்லாம் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதா வந்து பார்க்கினிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது என்ன பண்ணும், சிஎன்எஸ் வந்து டிப்ரெஸ் பண்ணி விட்டுருல, சிஎன்எஸ் டிப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன நடக்கும், சிஎன்எஸில் வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் வந்து வேலை வந்து நிறைய நடக்காது. அப்படி நடக்கலைன்னா என்ன நடக்கும், செல்ஸில் வந்து அவ்வளோ சீக்கிரம் சாகாது, நம்ம உடம்புல நிறைய வேலை நடக்கிறதுனால டெட் செல்ஸ் வரும், சிஎன்எஸ் டிப்ரெஸ் பண்ணுறதுனால செல்ஸஸ்லாம் அவ்வளோ வந்து சாகாது. ஸோ பார்க்கினிசம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அப்புறம் இது யூஸிங் ட்விங்க்லிங் ஸ்லீப், நம்ம நைட்டு வந்து ட்விங்க்லிங் ஸ்லீப்பை வந்து இன்டியூஸ் பண்ணுறதுக்காக வந்து இது வந்து யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வேறு எதுக்காகலாம் யூஸ் பண்ணுவோம்னா, இது வந்து ட்ரூத் ட்ரக்காக வந்து யூஸ் பண்ணுவோம். ட்ரூத் ட்ரக்னு சிஎன்எஸை வந்து எஃபெக்ட் பண்ணுற ட்ரக்காக வந்து நம்ம வந்து இந்த ஸ்கோபலமைடு இல்லை ஹையோசைன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த ட்ரக் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இந்த வீடியோவில் வந்து நம்ம அட்ரோபின்னா என்ன, இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக இருந்தாலும் அட்ரோபின்னா என்ன, இட்ராப்ரோமியம்னா ப்ரோமைனா என்ன, ஹோமோட்ரோபின்னா என்ன, ஹையோசாக்கமைன் என்ன, ஸ்கோப்பலமைன் என்னன்னு போதுங்கிற அளவு டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் சொல்லி நம்புகிறேன், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணணும், நிறைய வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா எனக்கு லைக் போடுங்க, அது எனக்கு நிறைய வீடியோஸ் போட மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.